மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்தல் அறிவித்தலிருந்து வாக்கு எண்ணுகின்ற பொழுது முதலமைச்சர் தான். ஆனால் தேர்தல் விதிமுறை அமுல்படுத்தப்பட்டு விட்டது. தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்து விட்டது. தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்தவுடன் தொற்று அதிகரிக்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டார்கள். தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதினோம். ஆனால் அவர்கள் எனக்கு பதிலும் தராமல் தலைமைச் செயலாளருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பேசுகிற போது அந்த பொறுப்பு இல்லாத சூழ்நிலையில் ஏற்பட்ட நிலையை பற்றி விளக்கி சொன்னார். தலைமைச் செயலாளர் முன்பு கடிதம் அனுப்பினோம். அந்த கடிதத்திற்கு கூட தலைமைச் செயலாளர் தான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதையும் விளக்கி சொன்னார். இப்பொழுதும் நான் அதற்காகத்தான் நான் விளக்கத்தை சொன்னேன். அதாவது 26/2/2021 தேர்தல் ஆணையத்துடைய நடத்தை விதிகள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கு. அதற்கு பிறகு அதாவது 2வது மாதம் 26/2/2021 தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிகள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கு. 9/4 அதாவது 2 மாதம் கழித்து 9/4/2021 தான், அதாவது 40 நாட்களுக்கு பிறகு தான் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுகிறார். விதிமுறை வந்து 2வது மாதம், கடிதம் அனுப்பிச்சது 4வது மாதம். நீங்கள் கடிதம் அனுப்பிச்ச அடுத்த நாள் அன்றைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரி அனுப்பிச்ச கடிதம் என்கிட்ட இருக்குது, தேதி இருக்குது. அப்போ 9ஆம் தேதி அனுப்புகிறார். 10ஆம் தேதியே தேர்தல் கமிஷனுக்கு பதில் கடிதம் வந்துருச்சு, அனுமதிச்சு வந்துருச்சு நடத்தலான்னு. அதுக்காக தான் அந்த விளக்கத்தை சொன்னதை தவிர வேறு எதுவும் குற்றச்சாட்டு சொல்வதற்காக நான் சொல்ல. மாண்புமிகு அமைச்சர் தங்க தென்னரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்றினுடைய பக்கங்களிலே பல முக்கிய உரைகள் இன்றைக்கும் மக்களின் மனதிலே நிலை பெற்றிருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் பேச்சு இன்றைக்கும் நினைவுகூரப்படுகிறது. பண்டித நேரு அவர்கள் இந்திய நாடு சுதந்திரமடைந்த போது அவர் ஆற்றிய உரை இன்றைக்கும் இந்தியாவினுடைய காற்றலையிலே பரவி கிடக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்கள் அவையிலே ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லி அவர் ஆரம்பித்த உரை இன்றைக்கும் நம்முடைய காதுகளிலே எதிரொலிக்கிறது. அந்த உரைகளினுடைய வரிசையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆற்றியிருக்கக்கூடிய இந்த ஆளுநர் மீதையினான பதில் உரை வரலாற்றிலே என்றைக்கும் நிலை பெற்றிருக்கக்கூடிய உரைகளிலே ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய அந்த உரையை அளித்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, ஆளுநர் உரையிலே தொழில் வளத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய வட மாவட்டங்களிலே தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று கடந்த 21ஆம் தேதி அறிவித்த அந்த அறிவிப்பு 3 நாட்களில் இன்றைக்கு அந்த அறிவிப்பை அவர்கள் சாத்தியப்படுத்தி திண்டிவனத்திலும் செய்யாறிலும் 10,000-க்கும் மேற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் அமையும் என்கின்ற மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த திட்டத்தை மக்களுக்கு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தொழில்துறையின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் பதில் உரையில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஆவலோடு காத்திருந்த பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகளின் போராட்டங்களான ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், காவேரி மேலாண்மை வாரியம் அமைவதற்கான போராட்டங்களில் போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுகின்ற அந்த அறிவிப்பினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்று என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபோன்று மிக பிற்படுத்தப்பட்ட பகுதிகளான வடதமிழ்நாட்டில், குறிப்பாக செய்யாறு மற்றும் திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட 25,000-க்கும் மேற்பட்ட மண்ணின் மைந்தர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்ற தொழிற்சாலைகளை தொடங்கப்படும் என்கிற அறிவிப்பினை மனதார வரவேற்று நன்றி சொல்கிறேன். அதுபோன்று காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று என்னுடைய தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற 150-க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் இந்த முன்வரிசையில் அமைந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 90% அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்து சென்னையில் பல்வேறு இடங்களிலே ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை கடந்த அதிமுக ஆட்சியின் போது அமைதியான வழியில் அறவழியில் நடத்தினோம். காவல்துறை அதற்காக எங்களுக்கு என்ற இடங்களை ஒதுக்கி தந்த இடங்களில் நடத்தினோம்.
நடத்தி கலந்து சென்ற பிறகு அத்தனையிலும் காவேரி மேலாண்மை வாரியம் உத்தரவுக்காக நடத்திய போராட்ட ஆர்ப்பாட்டங்களுக்கும் அதுபோன்று தமிழக வேலை தமிழருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் அனுமதி பெற்ற ஆர்ப்பாட்டங்களுக்கும் எல்லாவற்றிலும் கடந்த பத்தாண்டு காலத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் வைகோ, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன், இங்கே இருக்கிற பேராசிரியர் ஜவஹருல்லா, இந்திய கம்யூனிஸ்டினுடைய முத்தரசன் தாப்பாண்டி போன்ற தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம், அதுபோன்று சிபிஎம் பாலகிருஷ்ணன், அதுபோன்று ஓட்டரசியலை விரும்பாத மதிப்பிற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், ஐயா பழநெடுமாறன் என்று இதுபோன்று பல்வேறு அமைப்புகளை உள்ளடக்கி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்னுடைய தலைமையில் பத்தாண்டு காலமாக இயங்கி வந்தது. இந்த பத்தாண்டத்தில் நாங்கள் எங்கு ஒரு ஜனநாயக ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதுக்கு எல்லாவற்றிலுமே வழக்கு. இப்போது கூட நேற்றைய தினம் ஆணையர் அலுவலகத்திலிருந்து சிபிசிடி ஒரு வழக்கை தொடுத்து எங்கள் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு பரிசீலனை செய்து தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடிய எங்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்குகளையும் இருந்து எங்களை விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து மிக அற்புதமான பதில் உரை. கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவையில் அளித்தளித்த பதில் உரையை கேட்டிருக்கிறேன். பத்தாண்டுகள் கழித்து இன்றைக்கு கேட்கின்ற போது முத்தமை தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி ஒரு அச்சிப்புகாமல் பிசிறு இல்லாமல் மிக அற்புதமாக அவருக்கே உரிய அந்த தாய்மொழி எங்கள் தமிழை கையாள்வார்களோ அதுபோன்று எங்கள் தளபதி அவர்களும் கையாண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான பதில் உரைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள், அவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சில வழக்குகளை பற்றி சொல்லி அந்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக உறுதியாக வன்முறைக்கு இடம் தராத வகையில் வழக்கினுடைய தன்மைகளை பொறுத்து நிச்சயமாக அதுவையெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு உரிய வகையில் அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்டவுடன் கிடைத்துகின்ற வகையில் கோரிக்கை வைத்தவுடன் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதி அளித்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 100க்கு மேற்பட்ட தமிழ் அமைப்புகளின் சார்பாக.